ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வி. சிவானி அம்மா கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. மீனாட்சி கண்டிப்பாக கல்யாணம் நடந்து தீரும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பையன் அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் போல இருக்கே, நாங்கள் என்னம்மா என் பொண்ணு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு நிறைவேறுதுன்னு பார்த்தா கடைசி இப்படி ஆயிரும் போல இருக்கே அப்படின்னு. உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு பொண்ணோட அம்மாவுக்கு அப்படி தான் நாங்கள் இருக்கோம் கேட்குறாங்க. ஆனால் அதை அப்படியே பூசி மொழிகிறாங்க. நம்ம மீனாட்சி அம்மா, சூர்யா இருந்துட்டு இங்கே வர்றாங்க. வேணாம்மா, எனக்கு வேணாம் பெரியம்மா, இப்போதைக்கு ஆளை விடுங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்றாரு நம்ம சூர்யா. அதுக்கப்புறமா சூர்யா வெண்ணிலாவே நினச்சிட்டு இருக்காரு, தான் உசுரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்காளே, வெண்ணிலா நீ இவ்வளோ என் மேலே அன்பாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லையே, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேன்னு என்னை மன்னிச்சிரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா நினைப்பாலே சூர்யா இருக்காரு. அதே மாதிரி தாங்க சூர்யா நினைப்பாலே அங்கே வெண்ணிலாவும் இருக்காங்க. சூர்யா சார், நீங்கள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இந்த ட்ரிப்புக்கு போனதில் ஒருத்தர் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரியாமல் வெண்ணிலா அப்பாவும் மீனாட்சியம்மா அவங்கவுங்க இஷ்டத்தை நிறைவேற்றிக்க பார்க்குறாங்க. நடக்குமான்னு பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணான கையில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.